சார், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சார். இந்த கட்டுமானத்துறை அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸா, அல்ல நீங்கள் மட்டும்தான் என்ட்ரு ஆனீங்களா? எப்படி உங்களுக்கு இந்த கட்டுமானத்துறையில் ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லிங்க? உங்கள் பேர், கம்பெனி பேர் சொல்லிவிட்டு ஆரம்பிச்சு. சார், என்னோடய பேர் வந்து முகமது இர்ஃபான் தீம். நான் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கேன். நான் எங்கள் குடும்பத்தில்னா நான் தான் முதல்ல சிவில் இன்ஜினியராக இருக்கேன். வேறு யாரும் ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியர். நமக்கு சின்ன வயசுலலாம் இன்ஜினியரிங்னாலே தெரிஞ்சது வந்து சிவில் இன்ஜினியர் மட்டும்தான் தெரிஞ்சது. அதாவது கட்டடம் கட்டுறது கூட தான் இன்ஜினியர், மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கு தெரியாது. நம்ம இன்ஜினியரிங் சேரும்போது கூட காலேஜில் போய் கேட்கும்போது நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும், அப்போ தான் நமக்கு முதல்ல இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இன்ஜினியரிங்கில். அது வரைக்கும் நம்ம மனசில் ஆழமாக போஞ்சது கட்டட வேலை பார்க்குறது தான் இன்ஜினியர்ஸ் அப்படின்றது வந்து ஆழமாக போஞ்சது. அதனால் அப்போலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம யார் கேட்டாலும் இன்ஜினியர் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறோம் அப்படியே சொல்லி வந்ததுனால அது விடாமல் படிச்சு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து பேக்ரவுண்ட் வந்து மெரெயின் நல்லா பேக்ரவுண்ட், எல்லோரும் மெரெயின் படிங்க, எல்லோரும் பேக்ரவுண்ட் ஒர்க்கில் பண்ணுங்க. நமக்கு அதுக்கு இண்டஸ்ட்ரியில் நமக்கு சின்ன பிள்ளைங்க இன்ஜினியர்னாலே வீடு கட்டுறவங்க தான் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்லேயே வளர்ந்தாச்சு. அதை நம்ம செயல்படுத்தியும் வீட்டில் ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம படித்தது எங்கே படித்தீங்க? அனுபவம் அப்படிங்கிறது யார்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க? சார், நான் படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா சார், டிப்ளமோ வந்து சதக்கில் படிச்சிருக்கேன் சார். சதக்கில் 3 இயர்ஸ் படித்திருக்கேன். டேரெக்டாக இருந்துச்சு. இப்போ வெளியில் ஒர்க் பண்ண முடியாது, விருப்பம்ல வருஷம் வந்து வசந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல சார், அங்கேயே ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். சொல்லுங்கள் சார் 2014. ஓகே சார், இப்போ கட்டுமானத்துறை 2 வகையில் இருக்குது சார். ஒன்று வந்து உங்களை மாதிரி படித்துட்டு இந்த ஃபீல்டில் என்ட்ரு ஆகும், இன்னொன்று வந்து அனுபவஸ்தர்கள் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு இன்ஜினியர்கிட்ட வர்றதுனால கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் சார்? இப்போ அது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சார். இப்போ இன்ஜினியர் கட்டும்போது அவங்க வந்து அஸ்பர் டெக்னிக்கல் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அது எல்லாமே பார்ப்பாங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங்கில் இந்த சைஸ் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் சொல்லுவோம். அது வந்து ஒவ்வொரு வேரியேஷன் பொருத்தமாக வரும். ஒரு 10 அடிக்கு ஒரு சைஸ் காலம் வந்துச்சுன்னா 15 அடிக்கு வந்து இன்னொரு சைஸ் காலம் போடலாம். அதை வந்துட்டு காங்கிரீட்டில் கிரேடை கூட்டி அந்த இதை குறைக்கலாம். அந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அவங்க டெக்னிக்கல் இல்லாத ஆள்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 4 கம்பி போட்டால் போதும், ஒரு 5 கம்பி போட்டால் போதும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பீம் வர இடத்துல பீம்லாம் தேவையில்லை, ஒரு ஒரு எக்கனாமிக் அவங்க சைடு எக்கனாமிக் ஃபேவராகவே போயிடுவாங்க. அது வந்து பிற்காலத்தில் பாதிப்பு கன்ஸ்ட்ரக்ஷனில் காங்கிரீட்டை போட்டிங்கன்னா உப்பையே போட்டு காங்கிரீட் போட்டால் கூட காங்கிரீட் நிற்கும், அதோட லைஃப் டியூரபிலிட்டி அதுதான் வந்து நம்ம அப்படி பார்க்கும்போது நம்ம டெக்னிக்கல் வந்து யாராக இருந்தாலுமே ஒரு டெக்னிக்கலில் கொடுக்குறது இல்லை, ஒரு டெக்னிக்கலாக ஒரு டெக்னிக்கலில் அட்வைஸர் கன்சல்ட். ஓகே சார், இப்போ கட்டுமானத்துறை அப்படிங்கிறது சதுரடிக்கு தொகை நிர்ணயம் பண்ணுறாங்களே, இது சரியான மெத்தடா இல்லை ஐட்டா மாதிரி சரியான மெத்தடா? நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க சார்? இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி முனிசிபாலிட்டி எடுத்தீங்கன்னா இடம் வாங்குறது வந்து ஸ்கொயர் ஃபீட் தான் சார் வாங்குவோம். டவுன் கொஞ்சம் அவுட்ரு கிராமத்து நகராட்சி வந்துட்டிங்கன்னா சென்டில் வாங்கலாம் சார். இதுவே கீழே கரைக்கு போயிட்டீங்கன்னா கோல்னு சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல மாறுபட்ட கணக்கு இருக்கிறனால இதுக்கு ஆவரேஜாக ஒரு இது பண்ணி நாம நல்ல ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்க்கும்போது நானும் இது யோசிச்சேன். யோசிக்கும் போய் ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்குறாங்க, ஒரு பிஓக்கி போட்டு அந்த ஒரு வால் கட்டுறதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கிடலாமே அப்படின்னு யோசிக்கும்போது இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறனால நார்மல் ஆவரேஜாக ஒரு இது போட்டு சென்ட் ஸ்கொயர் ஃபீட் காசுன்னு சொல்லி ஒரு இது பண்ணிடுறாங்க சார். அதில் வந்துட்டு நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, பிடபிள்யூடியில் வந்து ஒரு ரேட்டு ஆவரேஜ் ரேட் கொடுத்துருக்காங்க, ஒரு பேசிக் ரேட் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்துட்டு நம்மளால் அதில் அதுக்கும் அங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கும் அங்கே யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கும் அங்கே யூஸ் பண்ணுற ஸ்கில் லேபருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கில் லேபருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து நம்ம வாங்குறோம். ஓகே சார், இப்போ சதுரடிக்கு தொகை நிர்ணயம் பண்ணுறாங்களே, இப்போ நம்ம சர்வே பண்ணோம் சார், இப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1800 கோட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை மாதிரி படித்த ஒரு அனுபவம் வந்த பொறியாளர் 1400 கூட பண்ணுறது தயாராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்தளவு வித்தியாசம் பொறியாளர்கள் செய்கிறதுக்குள்ளேயே இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும் சார், இருக்குது. நான் நம்ம நம்மளுக்கே நிறையா இதெல்லாம் காம்படிட்டுங்கிறப்ப ஸ்ட்ரைக் பண்ணி தானே சார் ஆகும். அது வந்து நிறையா விதமாக பார்க்கலாம். இப்போ என்கிட்ட நிறையா சைட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு இதில் ஒரு ஸ்டாண்டர்டில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா என்னோடய குவாலிட்டி இருக்குது அப்படின்னா நான் எதை விட்டுமே இறங்க மாட்டேன், நான் என்னோடய இதை விட்டு இறங்க மாட்டேன். சில இதில் வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட சைட்ஸ் இல்லை, அவங்களுக்கும் ஒரு இது வேணும் அப்படிங்கிறப்ப எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு பண்ணிடுற ஒரு நம்பிக்கையில் எடுக்கிறாங்க. அது மேக்ஸிமம் 90% வந்து ஃபெயிலியர் ஆகி அது வந்து அந்த இன்ஜினியரும் கிளைண்டும் டிஸ்பியூட் ஒரு பிரச்சனையில் வந்து முடிகிற மாதிரி இருக்குது.
நம்ம நிறையா பார்க்குறோம். நார்மலாகவே ஒரு இன்ஜினியர் கிளைண்ட் வந்து அந்யோன்யமாக இருக்கிறதுங்கிறது வந்து பில்டிங் முடிவு வரைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு நம்மளோட கம்பெனியோட மோட்டோவே பார்த்தீங்கன்னா மேக் ஏ குட் குவாலிட்டி வித் குட் டீல்ஸ் தான். நான் சம்பாதிக்க தான் வந்திருக்கேன், நான் சமூக சேவை சம்பாதிக்க வந்திருக்கேன், அதை நல்ல முறையில் என்ன சொன்னணும் அந்த அக்ரிமெண்ட் படி நான் செஞ்சு கொடுப்பேன். அதான் நம்மளோட ஃபஸ்ட் அஜெண்டா சார். அப்புறம் உங்களோட ரெண்டாவது அஜெண்டா உங்களோட அஜெண்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கனவை நினைவாக்குறது நம்மளோட அஜெண்டா. என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் ஒரு பில்டிங் பிஃபோர் த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம இங்கே என்ன சொல்லலாம் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், ஆஃப்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் எதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். பிஃபோர் த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குது நீங்கள் எனக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆல்வேஸ் வெல்கம் சார், நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஆஃப்டர் த சேஞ்சஸ்ன்றப்ப அது வந்து பில்டிங்க்குமே ஒரு ஒரு இது சேஃபர் இல்லாமல் தன்மையாக தான் இருக்கும். அதனால் நம்ம நம்ம முன்னாடியே அதை நம்ம ஓப்பனாக சொல்லுவோம், சார் நாங்கள் இப்படி தான் இதுதான் பண்ணுவோம், இந்த ரேட்டு தான் பண்ணுவோம், நம்மள்ட ரேட்டு வந்தாலுமே சார் இந்த ரேட்டு இப்படி பண்ணுவோம், ஒரு குவாலிட்டி ரேட்டு கொடுத்துருவோம் சார். அந்த நீங்கள் 1400 ஒரு ரேட்டு, 1600 ஒரு ரேட்டு, 1800, 2000 ஒரு ரேட்டு கொடுக்கலாம் சார். ரேட்டு கூட அளவுக்கு மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாத்துலேயுமே சிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ப்ரீமியமு, நான் ட்ரேடு, அது கீழே போயிட்டீங்கன்னா கமர்ஷியல், இப்படி மூணு ஐட்டம் இருக்குது. மூணு ஐட்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மாறும், நிறையா சிமெண்ட்ஸ் இருக்குது. செங்கல்லையும் அதே மாதிரி வயர் கட்டிங் பிரிக்ஸ், சேம்பர், நாட்டுக்கல் அப்படி நார்மல் அப் அதிலே இருக்குது. அந்த நம்ம என்ன வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த ரேட்டு மாறும், கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். கிளைண்ட் அவங்க பார்க்குறவங்க வந்துட்டு ரேட்டை மட்டும் பிளைண்டாக பார்த்தாங்கன்னா அவங்க மெட்டீரியல்ஸை கண்டுக்கிற பேசவே முடியாது. ஏன் இந்த மெட்டீரியல்ஸ் போடணும் கேட்க முடியாது, அப்போயே ஒரு பிரச்சனை வந்துடும். ஃபஸ்ட் எடுத்தோம்னா அவங்க வந்து இவங்க இவ்வளோ ரேட் சொல்கிறாங்களா, இவங்களோட ரேட் சொல்கிறாங்களா, ஏன் சொல்கிறாங்கன்றது அவங்க தான் அதை அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணுறோம். ஓகே சார், இப்போ கிளைண்ட் இன்ஜினியர் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப மஸ்ட் சார் கட்டமான தொழில. நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கும் கிளைண்ட்டுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது சார்? அதான் சார், இதை வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஃபாலோ பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அதுலேருந்து ஒரு பேக் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கும். என்ன ரீசனை அப்படின்னா இப்போ யதார்த்தமாக உள்ளது, நானும் அஸ் அ கன்சியூமராக இருந்தேன் அப்படின்னா என்னால் அது இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன், என் இடத்துல நான் இன்ஜினியர் இருந்து பார்த்தா இவங்க பண்ணிட்டோம் கரெக்டாக, நம்ம சொன்னோம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது தோணும். ஒரு கன்சியூமராக எங்கள் வீட்டிலே நான் பார்க்குறேன், எங்கள் அம்மாவை பார்க்குறேன், எங்கள் அப்பாவை பார்க்குறேன், ஒரு கடையில் ஜாம் வாங்கும்போது இன்னும் பெட்டர் இன்னும் பெட்டர்னு எதிர்பார்க்குறேன். அதனால் அதை ஃபுல்ஃபில்னஸ்ன்றது வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சில பேர் மெச்சூரிட்டியான அளவுக்கு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. என்ன அவங்க சொல்லிட்டாங்க சொன்னதை செஞ்சுக்கணும். மற்றபடி நிறையா பேர் வந்து இன்னும் கொஞ்சம் செய்யணும் நல்லது அப்படின்னு ஏற்படுத்துறது தான் இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்குள்ள அணியை ஒன்று முறிக்கிறது. நம்ம அதை வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஃபேஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி அப்படின்னா எல்லாமே ஒரு சின்ன இதில் என்னென்ன பீம், எங்கெங்கே சைஸில் என்ன பீம், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நம்ம ப்ரொபோஸ் பண்ணிடுவோம். நீங்கள் ஒரு கிளைண்ட் இன்ஜினியரை, சைட் இன்ஜினியர், நீங்கள் ஒரு இன்ஜினியர் போட்டு அவங்கள்ட்ட இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்துரும். இந்த மாதிரி நடக்கிறான் நீங்கள் கேளுங்க, இதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்ய முடியாது, உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எனக்கு செஞ்சு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் முன்னாடி பேசுகிறனால வந்து பின்னாடி வந்து நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக முன்னாடி நிறையா பேர் பேச மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அது வந்து நமக்கு ரொம்ப இருக்காது. பின்னாடி வந்துட்டு நம்மளோட இது பண்ண முடியும். ஏன்னா இந்த ஃபீல் வந்து ரொம்ப டஃப்பான ஃபீல் சார். நம்ம சர்வே பண்ணணும்னா நம்ம வந்துட்டு நிறையா விஷயங்களை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும், ரொம்ப பண்ணி ஆகணும். ஆனால் ரொம்ப காம்படிட்டான ஃபீல்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி 1400 பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, சிலவங்களோட நிலைமையெல்லாம் பொருளாதாரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது, குவாலிட்டி சொல்லி முடிய முடியாது. அவங்களுக்கு அப்போதைய ஒரு அளவு வந்து ஒரு வீடு, வீடுங்கிறது வந்து எமோஷ்னலி அட்டாச் ஆனது சார். அதனால் அதை வந்து நம்ம பக்காவது பண்ணி தரோம், நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும், நம்மளை கடவுள் ப்ளஸ் பண்ணுவார், நம்மளும் அந்த ஃபீல்டில் வந்து நினச்சி நிற்கலாம். அதனால் நம்ம அந்த ஒரு இதாக நம்ம பார்க்குறது. ஓகே சார், இப்போ கட்டுமான தொழில் எல்லாரும் செய்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி யார் கட்டினாலும் கட்டினாலும் பில்டிங் நிற்க போகுது. ஆனால் இப்போ இளைய தலைமுறைகளுடைய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட ஒரு இது இருக்குது, புதிய டெக்னாலஜியை கொண்டு வருவாங்க, அட்வான்டேஜ் மெட்டீரியல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ இளைய தலைமுறை உங்களுடைய பங்கு என்ன கட்டுமான தொழில், எவ்வளோ பில்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன தனித்துவம் சார்? நம்ம இது வரைக்கும் ஒரு 15 பில்டிங் இதில் தனித்துவம்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயிலியரான ஆர்சிசி எல்லாமே சொல்லுங்கள் சார். இப்போ ஏதாவது ஒரு பில்லர் கம்பி உள்ள இடம் எந்தெந்த இடம் ஃபெயிலியர் ஆகுதோ அதை நம்ம அதே ஸ்ட்ரென்த் ரீசென்டரிங் பண்ணி கொடுப்போம் சார். பண்ணி கொடுக்குறோம். இது இந்த டெக்னிக் வந்து ஃபாரினில் இருக்குது, நிறைய இடத்துல போர்ச்சுகீஸ் நாட்டில் ஃபஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சில இடத்துல வந்துட்டு ரொம்ப மேஜர் ரொம்ப கிரிட்டிக்கலான இதை கூட நம்ம கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது சார். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஜாக்கெட்டிங் வந்து என்னோடய காலேஜ் ப்ராஜெக்டாக நான் பண்ணேன்.
ஆனால் அதை நான் வாத்தியார் பேச்சு கேட்கலன்னு சொல்லிட்டு எனக்கு 10 மார்க் போட்டாங்க. அவங்க சொன்ன ப்ராஜெக்ட் எடுக்கல, நானும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன் அப்படின்னு அது அப்படி அது அந்த இதில். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். என்னோட இதில் வந்து என்னோடய விசிட்டிங் கார்டு பின்னாடி திருப்பி பற்றி நான் சர்ச்சுரல் கேட் ஜாக்கெட் பற்றி அதுக்குன்னு தனியாக நான் ரிப்பேர் ரினோவேஷன் பண்ணி கொடுப்பேன். ஆர்சிசி ஃபெயிலியர் எலமெண்ட் வந்து நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் ப்ரொமோட் பண்ணியிருப்பேன். அதான் என்னோட நான் புதுசாக கொண்டு வந்திருக்கு. அது போக நம்மளோட இதுன்னு பார்த்தீங்கன்னா சார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடையாது சார். எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒர்க்கில் இருக்கும், ஸ்கில்ல இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸை நம்ப மாட்டோம். நம்ம நாலு கம்பி போட்டால் போதும், ரெண்டு கம்பி போட்டால் போதும், அந்த டெக்னிக்கல் என்ன வருதோ அதான் நமக்கு. நம்ம அதை வந்து டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஏன் டெக்னிக்கலை ஏன் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தானே ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லுவேன். பட் டெக்னிக்கல் இருக்குது அப்படிங்கிற, நீங்கள் நார்மலாக ஒரு பில்டிங் எடுக்கிற பெரிய பில்டிங் எடுக்கிறீங்க, டெக்னிக்கல் உங்களுக்கு முக்கியம் இல்லாமல் தோணுது, பத்தினா கட்டினா போதும்னு தோணுது. பட் அதோடய டியூரபிலிட்டி, அதோடய லைஃப், நம்மளோட நம்ம அதுக்கு அடுத்தும் நம்ம மைண்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா நான் என்னோடய டெக்னிக்கலை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே சார், இப்போ எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் சார், கட்டுமானத்துறை ஈடுபடக்கூடியவர்களுக்கு இஃபான்ஸோட இலக்கு அப்படின்னா என்ன, என்ன கோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த இலக்கு என்னென்னா சார், நம்ம வந்து எல்லா கிளைண்டோடையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிக்கணும் சார். சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து நம்ம சொன்னதை முடிக்கணும். அதுக்கு வந்து என்னென்ன நமக்கு முன்னெச்சரிக்கை, நம்ம பேசணுமோ பேசிடணும், இதுதான் பண்ணணும், இதான் செய்வோம், அதை தெரியப்படுத்தி கிளியராக கடைசி வரை கொண்டு போய் எல்லா கிளைண்ட்டுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சார் மெயின். நமக்கு கிளைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம வந்து ரொம்ப முக்கியமான நினைக்கிறோம். ஓகே சார், இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுமானத்துறையில் புதிய புதிய வல்லுநர்கள் வந்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி டிப்ளமோ படித்தவங்க, பிஏ படித்தவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் பண்ணணுமா? நீங்கள் எந்த இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க அவங்களுக்கு? சார், ஆர்கிடெக்சர் பொறுத்தவரை நான் எலிவேஷனு இன்டீரியர் எல்லாமே நான் பண்ணிடுவேன். நான் வெளியிலேயுமே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்னோடய பேஜ் வந்து அதுலேயே ரேட்டு ரேட்டு கிராமத்தில் கொஞ்சம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியர்ஸுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். யாரும் தெரிஞ்சாலும் தெரியாதாலும் புதுசாக ஓனாக வீடு கட்டுறவங்க அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ரக்சரோ டிசைன் வந்து சார் அது ஒரு அதை டெக்னிக்கல் நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியர்ட்டை நம்ம அதை கொடுத்துருவோம். வாங்க, யார் அப்படி ரெஃபர் பண்ணுறா உங்களுக்கு, யார்கிட்ட வாங்கிக்கிறீங்க நீங்கள்? நம்ம ராகேஷ் சர்மான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எங்கேஜ். ஓகே சார், இப்போ இந்த துறையில் உங்களுக்கு வழிகாட்டி குரு யார், யார் டிபெண்ட் பண்ணி வர்றீங்க, என்ன கோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வழிகாட்டினா அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நேம் சார். நான் இங்கே ஃபஸ்ட்டு வேலை பார்த்துட்டேன், எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருச்சு. முதல் நாள் வேலைக்கு போகும்போது நான் அழுதுட்டேன், என்ன பார்த்துருக்கேன் சும்மா வேலையை பார்த்தேன். முதல் நாள் போகும்போது பாக்கெட்டில் புக் வச்சுட்டு போனேன், டிப்ளமோ படிச்சு புக் தம்பி இதெல்லாம் இங்கே செட் ஆகுது அப்படின்ட்டாப்பில். உடனே நான் போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி இப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ரெண்டு மூணு இன்ஜினியர்ஸ் இருப்பாங்கள்ல நான் வேலை பார்த்துருக்கேன், எல்லோரும் நம்மளை இக்னோர் பண்ணாங்க. ஆனால் அந்த நான் வேலை பார்த்த ஆஃபீஸோட சீஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நான் கூப்பிட்டு வெல்லன்ற தம்பி ரொம்ப நீ கேட்ட வந்து முதல் நாள்லேயே இவ்வளோ தைரியமாக நீ என்ன டைரெக்டாக வந்து பேசுகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி நீ சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணட்டா, அங்கே யாரும் வேலை பார்க்க வேணாம், நீ சார்ஜ் எடுத்துக்கணும் எனக்கு ஒரு மோட்டிவ் கொடுத்தாங்க. எனக்கு அந்த நான் அவங்கள மறக்கவும் மாட்டேன். அந்த லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேரை சொல்லியிருக்கேன், அவங்கள்ட்ட இருந்தால் நான் வந்தேன். இப்போ சார் ஃபைனல் க்வெஸ்சன் சார், இர்ஃபான் சார்கிட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், கோல்டன் விட ரெண்டே லைனில் என்ன சொல்லுவீங்க? சார் கண்டிப்பாக சார், நம்ம வந்து நானும் சம்பாதிக்க வந்திருக்கேன், நானும் சம்பாதிப்பேன், உங்களுக்கு நீங்களும் அதில் வந்து திருப்தி அடைய வச்சுருக்கேன். அதுதான் நம்மளோட பாயிண்ட் வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம வந்து கிளியர் பண்ணுறது தான் நம்மளோட கொடுக்குறது தான் நம்மளோட முதல் கேமே சார். அதை வந்துட்டு முன்னாடியே பேசி தெளிவாக இதுதான் இவ்வளோதான், உங்களுக்கும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இவ்வளோதான் ஓகே, அதை நம்ம இது ஓகே இவ்வளோ சொன்னது கரெக்டாக அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு நெகோஷியேட் பண்ணலாம் முடியாதுன்ற இதே இருக்குது, எல்லாமே பண்ணுவோம் சார். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் கிளைண்ட்டை நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமோ, கிளைண்டோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியுமோ, ஒரு நல்ல அந்யோன்யமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும், அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் சார் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்ம குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். குவாலிட்டி இதெல்லாம் இருந்துட்டு நம்ம குவாலிட்டி நமக்கு தானாக நம்ம கொடுத்துடலாம் சார். கண்டிப்பாக நம்மளோட ப்ரெசன்ஸு நம்ம பில்டிங் மேலே கான்சன்ட்ரேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். என்னோடய கான்ஃபிடென்ட் வந்து ஒரு பில்டிங் மேலே அவங்க ஓனர் மேலே உள்ள கேரில் இருந்துச்சு அப்படின்னா நான் என்னால் கண்டிப்பாக வந்து அந்த பில்டிங் நல்லா வரும், என்னால் கொடுக்க முடியும் சார். ஓகே சார், உங்கள் குட் நேம் சொல்லிங்க, கம்பெனி பேர் சொல்லிங்க, கான்டாக்ட் அட்ரஸு கான்டாக்ட் நம்பர் சார். என் பேர் வந்து முகமது இர்ஃபான் சார். என்னோடய கம்பெனி வந்து ஏகேஜி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்சல்டன்சி, நேர்னு 8th ஸ்ட்ரீட்டில் இருக்குது, மனோரமா மஸ்ஜித் ஆப்போசிட்டில்.
பாருங்க சார். ஆமாம், காண்டாக்ட் நம்பர் 9944880 சார். காண்டாக்ட் நம்பர் ஃபேஸ்புக்கில் வந்து ஏகேஜே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்சல்டன்சினே இருக்குது. ஜஸ்ட் டெயிலில் வந்து ஏகேஜே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.